பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து இந்தியா வந்தடைந்தார். கடந்த 20ஆம் தேதி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் அமெரிக்கா சென்றவர் அங்கிருந்து எகிப்து பயணம் மேற்கொண்டார். ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இயங்கி வரும் மிகப்பெரிய எகிப்திய நிறுவனங்களில் ஒன்றான ஹாசம் ஹலம் ஹோல்டிங் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி முகமத் மேத்தக் ஹாசன் ஹலம் மற்றும் பெட்ரோலிய நிபுணருமான தரிக் ஹஜி ஆகியோரை பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் கிராண்ட் மஃப்டி ஆஃப் எகிப்த் என்று அழைக்கப்படும் எகிப்து நாட்டின் மூத்த மத தலைவரான டாக்டர் ஷவ்வி இப்ராஹிம் அப்துல் கரீம் அல்லாமை சந்தித்த பிரதமர் அங்கு 1000 ஆண்டுகள் பழமையான அல் ஹகீம் மசூதியை பார்வையிட்டார். அதன் தொடர்ச்சியாக எகிப்து தலைநகர் கைரோவில் அந்த நாட்டு அதிபரை சந்தித்தார். அப்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அத்துடன் பிரதமர் மோடி எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தா எல்சி முன்னிலையில் இந்தியா எகிப்து இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மேலும் விவசாயம், தொல்லியல், சட்டம் மற்றும் தொல்பொருட்கள் ஆகிய துறைகளில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. முன்னதாக எகிப்து நாட்டின் உயரிய அரசு விருதான ஆர்டர் ஆஃப் த நைல் விருதினை பிரதமர் மோடிக்கு வழங்கி அந்நாட்டு அதிபர் அப்துல் ஃபத்தா எல்சிசி கௌரவித்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. வர்த்தகம் மற்றும் முதலீடு, ராணுவம் மற்றும் பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்டவற்றில் இரு நாடுகள் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தலைவர்களின் பேச்சுவார்த்தை இருந்ததாக அரிந்தம் ஃபக்சி தன்னுடைய ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்.